ஹெப்ரோன் விஷன் டிவி வழங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த வேத வசனங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து சேரும்படியாக அனுகூலமாயிருக்கிற த ஹெப்ரோன் விஷன் டிவி உரிமையாளர் பாஸ்டர் சுபராஜான் அவர்களுக்கு, அவர்களோடு சேர்ந்து ஒத்தாசை பண்ணுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியங்களை அபரிமிதமாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவ நம்மோடு கூட இருந்து நடத்துகிற ஒரு அற்புதமான காட்சிகளை பார்க்கும்போது அது மிகுந்த ஆச்சரியம். தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. உலகத்தில் பார்க்கும்போது ஆங்காங்கே உள்ள செய்திகளை எல்லாம் கேட்கும்போது எல்லோருக்குள்ளுமே சூழ்நிலைகளை காணும்போது ஒரு அச்சங்கள் இருப்பது இயல்பு. ஆனாலும் தேவன் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி தப்புவித்து காப்பாற்றுகிறார். அதற்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம். தேவனை எல்லாவற்றிலும் முன்னிறுத்துவோம். சாட்சிகளாய் வாழ்வோம். கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக யோசுவா 1:5 எடுத்துக்கொள்வோமாக. யோசுவா 1:5 உங்களுக்காக அதை நான் வாசிக்கின்றேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு வேதவசனம், ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு வேதவசனம். தேவன் நம்மை தைரியப்படுத்துகிற நல்ல ஒரு வேதவசனம். இதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நமக்குள் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவராகவே இருக்கிறார். அவர் பெரியவர் ஆனபடியினால் அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளை இந்த உலகத்தில் எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து வருகிறவர்கள் மடங்கி போகும், எதிர்த்து வருகிறவர்கள் செயலற்று போகும், எதிர்த்து வருகிறவர்கள் வந்த இடம் தெரியாமல் ஓடி போய்விடும். தேவன் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். நம்மை தப்புவித்து நமக்கு ஜெயம் தந்து அவன் நடத்துகிற தேவன். உபாகம் 32:40 வாசிக்கும் போது, நான் வானங்களுக்கு நேராக என் கைகளை உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவித்திருக்கிற ஒரு தெய்வத்தை, ஜீவிக்கிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை பாதுகாக்கிற, நம்மை தப்புவிக்கிற, நமக்கு ஜெயம் தந்து நடத்துகிற அந்த நன்மையும் கிருபையும் என்னாலும் தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். சரி, இந்த நாளிலே அந்த வெற்றிக்கான சில காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமாக. ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று நாம் வாசித்தோமே. அந்த யோசுவா 1:5 ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி எதிர்த்து நிற்காதபடி காக்கப்படுகிற சில காரியங்கள், சில ஆயுதங்கள் என்ன என்பதை சொல்லி நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்போமாக. முதலாவதாக யாத்ராகமும் 17:12-13 நாம் வாசிக்கும் போது, யாத்ராகமும் 17:12-13 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். அருமையான ஒரு வேத வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாவதாக. ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரையும் ஒரே நிலையாயிருந்தது. 13வது வசனம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கரிக்கினாலே முறியடித்தான். அல்லேலூயா! பட்டய கரிக்கினாலே முறியடித்தான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது பயன்படுத்தின ஒரு காரியம் வெற்றிக்காக கண்ணீரின் ஜபம். முதலாவது பயன்படுத்தின ஒரு காரியம் வெற்றிக்காக உபவாசத்தின் ஜபம். ஜபம் என்பது ஒருவனும் நம்மோடு எதிர்த்து நிற்க முடியாமல் நாம் ஜெயம் எடுப்பதற்கு பயன்படுத்தும் ஒரு நல்ல கருவியாக இருக்கிறது, அல்லது இப்படி சொல்லலாம், ஒரு நல்ல ஆயுதமாக இருக்கிறது. ஜபம் என்கிற ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொண்டு வருகிறது. அமலேக்கியர்களின் நோக்கம் என்ன? தேவ பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவிதத்தை எப்படியாவது நாசம் பண்ண வேண்டும். அமலேக்கு என்று சொன்னாலே இச்சைகளை குறிக்கிறதா இருக்கிறது. எப்படி ஆகிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயமெடுக்க முடியாதபடி, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாதபடி, முடிவடி அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாதபடி, ஓ பிரகாசிக்க முடியாதபடி, அதை தடுக்க வேண்டும் என்று போராடுகிற ஒரு பொல்லாதவன் தான் அமலேக்கியராயிருக்கிறான். அதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் யாராகிலும் இந்த அமலேக்கியரை போல உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி ஏதாகிலும் இந்த அமலேக்கியரின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் போராடுமானால், பெருமையின் இச்சை, பாவத்தின் இச்சைகள், மாம்ச இச்சைகள் என்று அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏதாகிலும் போராடுமானால் உங்கள் ஜபம் அவைகளை முறியடிக்கும், உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்படியானால் நீங்கள் சகலவற்றையும் ஜெயமெடுத்து முன்னேற முடியும். ஆகையால் ஜபம் என்கிற கருவியை பயன்படுத்துங்கள், அது நமக்கு ஒரு வெற்றியின் ஆயுதமாய் மாறும். இரண்டாவதாக நாம் வேத வசனத்தில் வாசிக்கும் போது பரிசுத்தாவின் வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் வல்லமை என்று நாம் சொல்லும் போது, பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று வேதம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே பலன் தருகிற நல்ல தகப்பன். தானியேல் 10:12 வசனத்திலே வாசிக்கும் போது, என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். பரிசுத்தாவின் வல்லமையில நிறைந்து நீங்கள் செபிக்கும் போது, ஆவியின் நிறைவோடு நீங்கள் செபிக்கும் போது, உண்மையாய் சொல்லுகிறேன், பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருந்து செய்கிற காரியம் அது அசாதாரணமான ஒரு காரியமாயிருக்கும். எவ்வளவு பெரிய கண்ணிகள் இருந்தாலும் தெறிப்புண்டு போகும், எவ்வளவு பெரிய கட்டுகள் இருந்தாலும் அவைகள் தெறிப்புண்டு போகும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அவைகள் தெறிப்புண்டு போகும். நீங்கள் ரோமர் 8:26 வசனத்திலே வாசிக்கும் போது, ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி? ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆமென் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத ஒரு பெருமூச்சோடு. முதலாவது சொன்னேன், ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்றால் ஜபம் மிகவும் அவசியம். ஒருவன் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. இரண்டாவது சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவன் எதிர்த்து நிற்க முடியாதபடி நீ ஜெயமெடுத்து முன்னேறுவதற்கு பரிசுத்தாவின் வல்லமை மிக மிக முக்கியம். நாம் ஆவியானவரோடு இசைந்து நடக்க வேண்டும், பரிசுத்தாவிலே நிறைந்து ஜபிக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்தாவிலே நிறைந்து ஜபிக்கிற ஜபங்கள் எல்லா இடமும் குறைந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்தாவிலே நிறைந்து ஆராதிக்கிற ஆராதனைகள் எல்லா இடமும் குறைந்து கொண்டிருக்கிறது. அதை வித்தியாசமாய் வியாக்கியானங்கள் பண்ணுகிறார்கள், அதை வித்தியாசமாய்
பரியாசங்களை பண்ணுகிறார்கள். அப்படி அல்ல, நீ பரிசுத்தாவின் வல்லமையில் நிறைந்து ஜெபி. யார் எதை சொன்னாலும் அதை குறித்து கலங்காதே, பயப்படாதே, அதை குறித்து சந்தேகப்படாதே. நீ ஆவின நிறைந்து ஜெபி, பரிசுத்தாவியானவர் உனக்கு உதவி செய்வார். பரிசுத்தாவியானவர் உனக்கு உதவி செய்வார். நீ ஆவில நிறைந்து ஜெபிக்கும் போது வன்கண்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் செயலற்று போகும். நீ ஆவில நிறைந்து ஜெபிக்கும் போது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா எந்த காற்று வீசினாலும் நீ நிற்பாய். ஏனென்றால் உன்னுடைய அஸ்திவாரம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உறுதியாயிருக்கும். ஆகையால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை போதிக்க, நல் வழியிலே நடத்த பரிசுத்தாவிலே நிறைந்து நீங்கள் செபியுங்கள். நீங்கள் செல்லும் ஆலயங்களிலே பரிசுத்தாவிலே நிறைந்து ஆராதியுங்கள். நீங்கள் இருந்து ஜெபிக்கிற இடங்களிலே பரிசுத்தாவிலே நிறைந்து ஜெபியுங்கள். அந்த வல்லமை ஒரு நாளும் குறையாதபடி அனுதினமும் புதிய எண்ணெய், அனுதினமும் புதிய திராட்சரசம் ஊற்றப்பட்டவர்களாய், அனுதினமும் பரிசுத்தாவின் வல்லமையிலே புதிய பாசைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் அந்த வல்லமையை தரித்து கொண்டிருங்கள். வேதம் அதைதான் சொல்கிறது, கர்த்தருடைய வல்லமையிலே பலப்பட்டு இருங்கள் என்று சொல்லி. நீங்க கர்த்தருடைய வல்லமையிலே பலப்படும் போது பலவான்களின் வில் முறிந்து போகும். தள்ளாடின உங்களை கர்த்தர் பலத்தினால் இடைகட்டுவார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவன் உங்களுக்கு தந்த நன்மைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா பலவான்களின் வில்களும் முறிந்து போகும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமேன். எல்லா பலவான்களின் வில் முறிந்து போகும். வானமண்டலத்தின் பொல்லாத தூத சேரியின் பலவான்களின் வில் முறியும். இப்பிரபஞ்சத்தில் ஓகாதிபதியின் பலவான்களின் வில் முறியும். அவருடைய துறை தரங்களின் பலவான்களின் வில் முறியும். பலவான்களின் வில், பலவான்களின் அக்கிரி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் நீங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்குள் இருந்தால் விசுவாசம் குறையாது. பரிசுத்தாவின் வல்லமையிலே நிறையுங்கள். ஆவி நிறைவிலே இருங்கள். அந்நிய பாசைகளின் நிறைவிலே இருங்கள். அப்படியானால் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் பிள்ளைகளின் வருங்காலங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளின் நன்மைகளுக்கு விரோதமாய், ஆமேன், போராடுகிற சத்ருவின் பலவான்களின் வில்களை இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் முறித்து போடுவார். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். பரிசுத்தாவின் வல்லமை உங்களோடு இருக்கும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை மூன்றாவதாய் நாம் பார்க்கும் பொழுது வேத வசனங்கள் மிக மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது. யோவான்லே, யோவான் 6 நாம் வாசிக்கிறதான வேளையிலே அங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:63 சூத்திரம் உங்களுக்காக நானே அந்த எடுத்து வேத வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 6:63 நாம் வாசிக்கும் போது அங்கே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவர் ஆனபடினால் வேத வசனங்கள் இந்த சத்ருவை ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு பலனாயிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் பிரைஸ் தி லார்ட் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எப்படி ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது? எப்படி ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது? அப்ப வசனம் உங்களுக்கு ஒரு ஜீவன், வசனம் உங்களுக்கு ஒரு உயிர், வசனம் உங்களுக்கு ஒரு பலன். இதை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேத வசனத்திலே இயேசுவானவர் பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்தில் கொண்டு செல்லப்பட்டாராம். அங்கே நம்முடைய இயேசுவானவர் இடத்துல பிசாசு இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று போராடும் பொழுது நம்முடைய ஆவியானவர், நம்முடைய திரிய தெய்வம் இயேசு,
நம்முடைய அப்பன் இயேசு வசனத்தை கொண்டே ஜெயித்தார், வசனத்தை கொண்டே ஜெயித்தார், வசனத்தை கொண்டே ஜெயித்தார். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு நல்ல வெளிச்சமாயிருக்கிறது. ஆகையால் வேத வசனங்களை படிக்கிறதை விடாதிருங்கள். அனுதினமும் வேத வசனத்தை படியுங்கள். இன்றைக்கு சாப்பிட்டீர்களா என்று கேட்பது போல வேத வசனத்தை படித்தீர்களா என்று கேளுங்கள். பிள்ளைகளை வேத வசனங்களை படிக்க சொல்லிக் கொடுங்கள். அந்த நாட்களிலே வேத வசனம் படிக்கலைன்னா வேத வசனம் படித்த பிற்பாடுதான் பிள்ளைகளுக்கு ஆகாரம், அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது. அந்த பிள்ளைகள் ஒரு காலங்கள் வரும்போது அந்த வசனத்திலே பிடித்து சுடர்வழிகளாய் பிரகாசிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். எங்கள் வீடுகளிலே எங்கள் பெற்றோர்கள் அப்படிதான். ஒரு காலகட்டங்களிலே நீங்கள் இன்றைக்கு உங்கள் பிள்ளையிடத்திலே சாப்பிட்டீர்களா என்று கேட்பது போல அன்றைக்கு கேட்டார்கள், வேத வசனத்தை படித்தீர்களா, இன்றைக்கு வேதம் வாசித்தாயா? நான் உங்களுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறேன், இதை உங்கள் பிள்ளைகளிடத்திலே கேளுங்கள். தேவன் நம்முடைய குறைகளை மன்னிக்கட்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். வேத வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. சோர்ந்து போகிற நேரங்களிலே நம்மை உயிர்ப்பிக்கிறது. மனம் தளர்ந்து போகிற நேரங்களிலே நம்மை உயிர்ப்பிக்கிறது. நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறைகிறதா இருக்கும். சத்துரு அதை வைத்து களை விதைப்பான். அதை நீ ஜெயிப்பதற்கு உனக்குள் வேத வசனம் இருக்க வேண்டும். வேத வசனம் சொன்ன பைபிளை தலைமாட்டில் வைத்து உறங்குறதுனால பிசாசு ஓடிடுவான் என்ற அர்த்தம் கிடையாது. வேத வசனத்தை நெஞ்சில வைத்துக் கொண்டு படுத்து கிடக்கிறதுனால பிசாசு ஓடி விடுவான் என்ற அர்த்தம் கிடையாது. வேத வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். இருதய பலகையிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். எந்த ராத்திரியும் எவ்வளவு ஆழமான தூக்கத்தில் நீ இருக்குமோ தட்டி எழுப்பும் போது வேத வசனத்தை நீ சொல்ல வேண்டும். உன்னிடத்தில் ஒரு வேத வசனத்தை கேட்கும் போது நீ வேத வசனத்தை சொல்ல வேண்டும். உன்னுடைய நாவு வேத வசனத்தை போதிக்க வேண்டும். அதுவும் தெளிவாய் போதிக்க வேண்டும். அது கபடில்லாததாய் போதிக்க வேண்டும். அது புரட்டில்லாததாய் போதிக்க வேண்டும். அந்த வேத வசனம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உங்களுக்குள் ஜீவன், ஆவிக்குரிய ஒரு ஜீவன், ஆவிக்குரிய ஒரு உயிர், ஆவிக்குரிய ஒரு உயிர் மீட்சி, ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் வேத வசனங்களாயிருக்கிறது. இதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். ஒருவன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சத்ரு முறியடிக்கப்படுவான். இந்த வேத வசனத்தை வைத்து ஆவிலே நிறைந்து ஜெபித்து பாருங்கள். பரிசுத்தாவின் வல்லமையிலே நிறைந்து ஜெபித்து பாருங்கள். சத்ருவின் கட்டுகள் உடையும், பாவ கட்டு உடையும், சாப கட்டு உடையும், போராட்டத்தின் கட்டுகள் உடையும், மரண கட்டுகள் உடையும், மரண கண்ணிகள் தெறிப்புண்டு போகும். ஒரு வழியாய் வருகிற சத்ரு ஏழு வழியாய் ஓடி போவா, ஓடி போவா. ஒருவர் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. வேத வசனத்திலே கட்டப்படுங்கள். இன்னும் வேதத்திலே சொல்வேனேயானால் துதியின் சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு துதியின் சத்தம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேத வசனங்கள் என்று சொல்லுகிறதுல ஒரு வேத வசனத்தை கூட சொல்லுகிறேன். பிலிப்பியர் 2:14 சொல்லுகிறது, நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. ஆமேன். உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற, ஆமேன். எப்படி ஜீவ வசனத்தை, அது ஜீவ வசனம். மறுபடியும் வாசிக்கிறேன், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சி. வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சி. வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சி. எவ்வளவு வசன அழகா சொல்லி இருக்கிறது. கிறிஸ்து நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு, ஆமென். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. ஹல்லேலூயா.
வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். தொடர்ந்து அந்த சூத்திரம் இன்னும் நான்காவதாய் சொல்லுகிறேன், துதியின் சப்தம். அதிலே யோசுவா புஸ்தகத்திலே நீங்கள் திருப்பும் போது வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். யோசுவா சூத்திரம் 6:6 வாசிக்கிறேன். சூத்திரம், அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், துணிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு? நான் சொல்லுகிறேன், துதிப்பதற்கு. துதியின் சத்தம். ஆமென். முதலாவது சொன்னேன், கண்ணீரின் ஜபம். ஜபம் உண்டுமானால் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கண்ணீரின் ஜபம், உபவாச ஜபம். இரண்டாவது சொன்னேன், பரிசுத்தாவின் வல்லமையிலே நிறைந்து ஜபியுங்கள். பரிசுத்தாவின் வல்லமை உங்களிடத்தில் இருக்கும் போது ஒன்றும் உங்களோடு எதிர்த்து போராடுவதில்லை. போராடும், ஆனால் நீங்கள் எளிதாக ஜெயித்துக் கொள்வீர்கள். மூன்றாவது சொல்கிறேன், வேத வசனங்களை பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். சத்ருவை நீங்கள் எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். நான்காவது சொல்லுகிறேன், கர்த்தரை அதிகமாய் துதியுங்கள். மகிமை உண்டாவதாக. துதியின் சத்தம். துதிக்க துதிக்க சத்ருவின் கோட்டைகள் தகர்ந்து போகும். துதிக்கிறவன் முன்னுக்கு நின்றால் பிசாசு எதிர்ப்பதில்லை, அவன் கிரியைகள் அழிந்து போய்விடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அலங்கம் இடிந்து விழும்படி ஆர்ப்பரித்தார்கள். 6 நாட்கள் அமைதியாயிருந்து துதித்தார்கள். அமைதியாயிருந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த 7வது நாள் வரும்போது, 7வது தரம் சுத்தும் போது, ஓ ஹல்லேலூயா ஆரவாரம் செய்தார்கள். ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்தார்கள். அங்க துதிக்க துதிக்க வேதம் சொல்லுகிறது, அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது. இதை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் துதிக்கும் போது உங்களுக்கு நன்மைக்கும் இடையில இருக்கிற சுவர் இடிந்து போய்விடும். நீங்க துதிக்கும் போது உங்களுக்கும் வருங்கால வளர்ச்சிக்கும் விரோதமாய் நடுவில் இருக்கிற சுவர் இடிந்து போய்விடும். நீங்கள் துதிக்கும் போது நீங்க எந்த ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாதபடி ஜெயத்துக்கு உங்களுக்கு நடுவே ஒரு சுவர் இருக்கிறது, அது இடிந்து போய்விடும். நீங்க சொல்லுகிறீங்களா, வாழ்க்கையில முன்னேற முடியவில்லை, வாழ்க்கையில பிரகாசிக்க முடியவில்லை, வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியவில்லை, வாழ்க்கையில வெற்றி எடுக்க முடியவில்லை, வாழ்க்கையில ஒருபடி கூட முன்னேற முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா? இன்னைக்கு இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தரை துதியுங்கள், இயேசுவை துதியுங்கள், தேவனை துதியுங்கள். நீங்க துதிக்கும் போது உங்களுக்கும் நன்மைக்கும் இடையில இருக்கிற சுவர் இடிந்து விழும். அது வன்கண்ணா இருக்கட்டும், எரிச்சலா இருக்கட்டும், பொறாமையா இருக்கட்டும், தந்திரமா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், சூன்யமா இருக்கட்டும், செய்வரமா இருக்கட்டும், சாபமா இருக்கட்டும், பாவமா இருக்கட்டும், எவ்விதமான பிரச்சனைகளாக போராட்டங்களாக இருக்கட்டும், கர்த்தரை துதியுங்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இடையில இருக்கிற சுவரை கர்த்தர் மாற்றுவார். எல்லா பிரச்சனைகளையும் மேலாக கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாக கர்த்தரை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாக கர்த்தரை நிறுத்துங்கள். பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போய்விடும். பிரச்சனையை நீங்கள் காண மாட்டீர்கள், வெற்றியை பார்ப்பீர்கள், ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். துதியுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதியுங்கள். கர்த்தர் செய்ய போற நன்மைகளை நினைத்து துதியுங்கள். துதிக்கிறவன் ஜெயம் எடுப்பான். முன்னுக்கு நின்று பாடுகிறவன், ஆராதிக்கிறவன், துதிக்கிறவன் ஜெயம் எடுப்பான். எதை குறித்து வெட்கப்படாத, முன்னுக்கு நின்று துதி, முன்னுக்கு நின்று ஆராதி, முன்னுக்கு நின்று கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென், அல்லேலூயா. இன்னும் சொல்லி 5வதாய் சொல்லி முடிப்பேனே. ஆனால் வெற்றியின் ஒரு கருவியாய் காணப்படுகிறது கர்த்தருடைய நாமமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமமாக இருக்கிறது. உபாகமும் 28:10 வேதம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக 28:10, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, பலப்படுத்துகிற நல்ல ஒரு வார்த்தை.
பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆமென் என்று சொல்லும் போது, அது அப்படியே ஆகட்டும் என்ற அர்த்தம் ஆமேன் என்று சொல்லும் போது, ஆமேன் என்று சொல்லத்தில் கர்த்தர் வசனத்தை உறுதிப்படுத்துகிறார், கர்த்தர் வசனத்திலே ஜெயம் தருகிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளையே, நீ உண்மையா ஏற்றுக்கொண்டால் இந்த வார்த்தையை, அப்படியே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டால், உங்களை பார்த்து தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுங்கள், மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புங்கள், திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை நீங்கள் எங்கிருந்து எந்த இடத்திலிருந்து கேட்டாலும், பக்கத்திலே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு சபையோடு அங்க வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்து, ஆராதி. தெய்வ பிள்ளைகளோடு கம்யூனியன் ராபோதின பந்திலே பங்கெடுங்கள். இயேசுவின் வருகையை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது, கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு 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 தரிக்கப்பட்டது என்று சொல்லுகிறேன். அப்படியானால் பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள், உனக்கு பயப்படுவார்கள், உனக்கு பயப்படுவார்கள். இதை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நீங்கள் பலப்படுங்கள், கர்த்தருக்குள் நீங்கள் பலப்பட்டு ஆவியோடு உண்மையோடும் தேவனை ஆராதியுங்கள். இந்த தேவன் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 1 Samuel 17:45 வாசிக்கும் போது, தாவீது அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். எந்த ஒரு பிரச்சனைக்கு முன்னாக நின்று சொல்லு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே செய்கிறேன். எந்த இடத்திலும் நான் 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 என்று சொல்லவே கூடாது, கர்த்தருடைய நாமத்தினாலே செய்கிறேன், கிறிஸ்துவின் கிருபையாலே செய்கிறேன், ரட்சிப்பின் மேன்மையினாலே செய்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே செய்கிறேன், கிறிஸ்துவோடு இசைந்து செய்கிறேன். நான் என்று சொல்லக்கூடாது, நான் என்கிற விதத்தில் பெருமைகள் வந்துவிடும், பெருமைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். நாம் பார்ப்பதெல்லாம் எடுக்கிற வெற்றி எல்லாம் தேவன் நமக்கு தந்த ஈவாக இருக்கிறது. ஈவு இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்தில் ஜெயிக்க கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொள்ளுங்கள். சொல்கிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. 47 வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும்படி, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்கிற அருமையான ஜனமே, அவன் தாவீது வெற்றி கொண்டான், அவன் ஜெயம் எடுத்தான். இந்த நாளிலும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அந்த வெற்றியின் கருவி என்னவாயிருந்தது, வெற்றியின் ஆயுதம் என்னவாயிருந்தது? நம்முடைய வாழ்க்கையை நாம் வெற்றி எடுப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜெயம் எடுப்பதற்கு எதை பயன்படுத்த வேண்டும்? 1, ஜெபத்தை பயன்படுத்துங்கள். 2, பரிசுத்தாவின் வல்லமையிலே நிறைந்திருப்பதை பயன்படுத்துங்கள். 3, வேத வசனங்களை பிடித்து கொண்டு நடப்பதை பயன்படுத்துங்கள். 4, கர்த்தரை துதிப்பதை பயன்படுத்துங்கள். 5, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துங்கள். எப்படி பயன்படுத்தி? கர்த்தருடைய நாமத்தினாலே நில்லுங்கள், கர்த்தர் எல்லா காரியங்களையும் ஜெயம் தருவார், ஒருவரும் நம்மை எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி பரத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் அன்பர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம்,
வாழ்வழிக்கும் ஜேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சூத்ராம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் ஜேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சூத்ராம், வாழ்நாளெல்லாம் சூத்ராம், வாழ்நாளெல்லாம் சூத்ராம். நாம் ஜெபிப்போம். எங்கள் மகா இரக்கமும் மற்ற கிருபைகளும் நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமழ்ச்சி நிறைந்திருக்கிற நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வியாதிப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா, பலவீனமாக இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்க. யார் யார் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, என்னென்ன நஷ்டத்தில் இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களிலே திணறி போயிருக்கின்றார்களோ, ஒவ்வொருடைய போராட்டங்களை அறிகிற தேவன், ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து தப்பி போக கிருபை கொடுங்க. இதை விசுவாசத்தோடு இந்த வேத வசனங்களை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளை, அப்படியே உண்மையாக ஏற்றுக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படி நாங்கள் செபிக்கிறோம். கண்ணி அற்று தெரித்தது நாம் தப்பினோம் என்று சொன்னது போல நல்ல செய்திகளை கேட்டறிய உதவி செய்யும். ஒவ்வொரு ஜனங்களும் தப்பி போக உதவி செய்யும். ஒவ்வொரு ஜனங்களும் தப்பிக்கொள்ள கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் தியானித்தது போல நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னது போல எங்களை எதிர்க்கிற ஆவிகளை கர்த்தர் முறியடிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு எதிர்க்கிற பொல்லாத அக்கிரியாஸ்திரங்களை கர்த்தர் முறியடிக்கும்படி, பொல்லாதவைகளை கர்த்தர் முறியடிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அதற்கு பயன்படுத்துகிற ஆயுதங்கள் ஒரு ஜபம். யார் யாருடைய வாழ்க்கையில ஜபம் குறைந்திருக்கிறதோ அவர்கள் ஜபத்திலே வளர கிருபை கொடுப்பீராக. யார் யார் பரிசுத்தாவிலே நிறைந்திருப்பதை குறைந்திருக்கிறார்களோ அந்த பரிசுத்தாவின் வல்லமையை புதுப்பித்து பலப்பட நிறைந்திருக்க உதவி செய்வீராக. யார் யாருடைய வாழ்க்கையில வேத வசனங்கள் பின்தங்கி இருக்கிறதோ அனுதினமும் வேத வசனத்தை படித்து அதன்படி நடக்க தன்னை அர்ப்பணிக்க கிருபை கொடுப்பீராக. யார் யாருடைய வாழ்க்கையிலே துதிக்காமல் ஏறுதானோ என்று நடக்கிறார்களோ உம்மை துதிக்க, நன்றி செலுத்த, உம்மை புகழ, உயர்த்த கிருபை கொடுப்பீராக. யார் யார் உம்முடைய நாமத்தை பயன்படுத்தாமல் தன் சுய விருப்பத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு ஒரு ஜெயம் உண்டு என்பதை நம்பி கர்த்தருடைய நாமத்தை பிடித்து கொண்டு நடக்க உதவி செய்யும். ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி சூத்திரம், வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு கோடி சூத்திரம், விடுதலை தருகிற தேவனுக்கு கோடி சூத்திரம். எல்லா காரியங்களிலும் தப்பிவித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற தேவாதி தேவனுக்கு கோடா கோடி சூத்திரம். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானம் பெருகட்டும். அனைவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். பலனும் நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தரா இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பண்ணும் கர்த்துடைய வருகை மட்டும் சகல நாட்களிலும் சதா நாட்களிலும் இன்றும் என்றும் நிலைத்து நிறைந்து தங்கி நிறைவாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.